கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை 2023-2024 ஆண்டிற்கான தொகையை தமிழக அரசு இதுவரை வழங்கவில்லை என்று தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் பள்ளிகள் நலசங்க பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் குற்றம் சாட்டினார். கோவையில் நியூஸ் ஜெய் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அரசு நிதி வழங்காததால் பல சிறு கல்வி நிறுவனங்கள் திணறி வருவதாக தெரிவித்தார். எங்களுக்கு வர வேண்டிய 23 ஆண்டுக்கான அந்த நிலுவை தொகையை அரசு விடுவித்து விட்டதாக சொல்கின்றார்கள். தேர்தல் காலம் என்பதால் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை. தேர்தல் முடிந்த அடுத்த வாரத்திற்குள் அந்த தொகை, உரிய தொகை அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்படும் என்று அலுவலகங்களின் வாயிலாக எங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளை பொறுத்தளவில், தனியார் சுயநிதி பள்ளிகள் என்பது நாங்கள் முழுக்க முழுக்க அரசிடமிருந்து எவ்வித நிதியும் பெறாமல் பெற்றோர்களின் அவர்கள் செலுத்துகின்ற அந்த தொகையின் வாயிலாக முழுக்க முழுக்க இந்த தனியார் பள்ளிகளை காலங்காலமாக நடத்தி வருகின்றோம். ஏற்கனவே நாங்கள் 25 விழுக்காடு கட்டாய உரிமை சட்டத்தின்படி வழங்கிவிட்டு மீதமுள்ள 75 விழுக்காடு குழந்தைகள் சேர்ப்பில் எங்களுக்கு குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வருமானம் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பெற்றோர்களுடைய அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுக்கு பள்ளியை நடத்துவது சிரமமாக உள்ளது.